அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளின் 10வது போட்டியாக நடைபெறவுள்ள ஆர்சிபி மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளினுடைய அந்த போட்டியிலே இந்த இரண்டு அணிகளுக்கும் எவ்வாறான பலம் பலவீனங்கள் காணப்படுகின்றது என்பதனை எம்மால் ஒப்பிடு செய்து பார்க்கக்கூடியதாக இந்த வீடியோ அமைய உள்ளது. அந்த அடிப்படையில் நாம் இந்த இரண்டு அணிகளையும் ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 5 அம்சங்களை வைத்துக்கொண்டு நாம் ஒப்பிடு செய்து பார்க்கப் போகின்றோம். அந்த அம்சங்களாக துடுப்பாட்டம், பந்து வீச்சு, சகலதுற வீரர்களுடைய பங்களிப்பு, அதேபோன்று கடந்த கால போட்டிகளின் பெறுவர்கள் மற்றும் அந்த அணிகள் இரண்டும் விளையாடுகின்ற மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளுக்கும் காணப்படுகின்ற சாதகத்தன்மை என்பதனை வைத்துக்கொண்டு நாம் இந்த ஒப்பீட்டினை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளும் இந்த 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே இதற்கு முன்பாக தலா இரண்டு போட்டிகளில் விளையாடியிருந்தார்கள். அதிலே ஆர்சிபி அணியினர் இரண்டு போட்டிகளிலும் வெற்றியினை பெற்று மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு தரத்திலும், அதே போன்று கேகேஆர் அணியினர் இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியில் மட்டும் வெற்றியினை பெற்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலும் இந்த இரண்டு அணிகளுக்கும் 3வது போட்டியாக நடைபெறுகின்ற இந்த போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டியாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த போட்டியினை நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளினுடைய பலங்களும் துடுப்பாட்ட வரிசையில் எவ்வாறு காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாக கொண்டமைந்தது இந்த இரண்டு அணிகளினுடைய துடுப்பாட்ட வரிசை. அதிலே ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்ட வரிசையினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 4 துடுப்பாட்ட வீரர்கள் அவர்களுடைய முதுகெலும்பாக காணப்படுகின்றார்கள். தேவ்தத் படிக்கல், விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் ஆகியோரை கொண்டமைந்ததாக அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசை காணப்படுகின்றது. அதேபோன்று கேகேஆர் அணியினருடைய மிக முக்கியமான துடுப்பாட்ட வரிசை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நிதிஷ் ராணா, கில், அதேபோன்று டினேஷ் கார்த்திக் மற்றும் மொயின் மோர்கன் ஆகியவரை கொண்டமைந்ததாக அவர்களுடைய முக்கியமான துடுப்பாட்ட வரிசை அமைந்துள்ளது. அதனை விடுத்தும் அவர்களுடைய அணியிலே மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாக ராகுல் திருப்பதி, சைபுல் வாசன், அண்ட்ரே ரசல் போன்ற வீரர்கள் காணப்படுவதும் அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக காணப்படுகிறது. எவ்வாறு தான் எத்தனை வீரர்கள் தான் கேகேஆர் அணியிலே காணப்பட்டாலும் ஆர்சிபி அணியினருடைய துடுப்பாட்ட வரிசை தான் என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு துடுப்பாட்ட வரிசையாக காணப்படுகிறது. அதற்கு காரணமாக நான் ஏற்கனவே கூறிய 4 வீரர்கள் அந்த அணிக்கு மேலும் பலிச்சிருப்பதாக காணப்படுகிறது. அதே போன்று அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற போஷிங்டன் சுந்தர், கர்ஷப் பட்டேல், கைல் ஜெமிசன், டேனியல் கிறிஸ்டியன் போன்ற வீரர்கள் கூட இந்த ஆர்சிபி அணியினருக்கு பலிச்சேற்பதற்குரிய துடுப்பாட்ட வரிசையிலே மிகப்பெரிய சிறந்த பங்களிப்பினை செய்யக்கூடிய வீரர்களாக காணப்படுகிறார்கள். இதனினும் இந்த இரண்டு அணிகளினுடைய துடுப்பாட்ட வரிசையினை ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி ஆகிய இரண்டு வீரர்களோடு என்னை பொறுத்தவரையில் இந்த வீரரையும் ஒப்பிடு செய்ய முடியாத ஒரு சூழல் ஒன்று காணப்படுகின்றது. அவ்வாறு ஒப்பிடு செய்தாலும் அந்த இடத்திலே இவர்களை தான் பின்பணுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான பெறுபவர்களை வெளிப்படுத்தக்கூடிய வீரர்களாக தற்பொழுது இந்த ஆர்சிபி அணியினுடைய வீரர்கள் காணப்படுவதன் காரணமாக இந்த இடத்திலே அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசை சற்று பலம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பந்துவீச்சு துறையினை நாம் ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியினருடைய பந்துவீச்சு குழாமானது மிகச்சிறந்த முறையில் தற்பொழுது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியினருடைய பந்துவீச்சாளர்கள் என்னை பொறுத்தவரையில் பெரிதளவான அனுபவம் குறைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அது மட்டுமின்றி சர்வதேச அரங்கில் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்காத வீரர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த இடத்திலே ஜஸ்வேந்திர சகல் மட்டுமே முழுமையாக சர்வதேச அரங்கிலும் ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலும் முழுமையாக அர்ப்பணித்த வீரராக காணப்படுகின்றார். அதற்கு அடுத்தபடியாகவே போஷிந்தர் சுந்தர் காணப்படுகின்றனர். இவ்வாறான வீரர்களை வைத்துக்கொண்டு ஆனால் ஆர்சிபி அணியினர் மற்றும் விராட் கோலி மிகச்சிறந்த முறையில் அவர்களுடைய பந்துவீச்சு குழாமினை கட்டமைத்திருக்கின்றார்கள் என்றால் மிகப்பெரிதான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதேபோன்று கேகேஆர் அணியினருடைய பந்துவீச்சு குழாமினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த தரமான பந்துவீச்சாளர்களை காணப்படுகின்றார்கள். உலகின் முதலாவது பந்துவீச்சு தரவரிசையிலே காணப்படுகின்ற பெட் கோமின்ஸ் அவர்கள் அங்கு காணப்படுகின்றார். அதே போன்று ஆல்ரவுண்டர்களிலே மிகச்சிறந்த தரமான பந்துவீச்சு மற்றும் துடுப்பாட்டத்தினை வெளிப்படுத்தக்கூடிய சைபுல் வாசன் அவர்கள் அங்கு காணப்படுகின்றார். சுனில் நரேன் காணப்படுகின்றார். கர்பஜான் சிங் காணப்படுகின்றார். அதே போன்று எம்ஓவர் பரன் சக்கரவர்த்தி காணப்படுகின்றார். இவ்வாறு அவர்களுடைய பந்துவீச்சு குழாம் மிகச்சிறந்த ஒரு பெறுமதியில் காணப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் பந்துவீச்சின் அடிப்படையில் ஒப்பிடு செய்து பார்க்கின்ற வேளையிலே ஆர்சிபி அணியினருடைய பந்துவீச்சு குழாமினை விட கேகேஆர் அணியினருடைய பந்துவீச்சு குழாமானது மிகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பந்துவீச்சு குழாமாகவும் அதே போன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பந்துவீச்சு குழாமாகவும் காணப்படுகிறது. அதே போன்று அந்த அணியிலே காணப்படுகின்ற அன்றே ரசல், சைபுல் ஹசன் ஆகிய இரண்டு சகலதுற வீரர்களுடைய பங்களிப்பும் அவர்களுடைய பந்துவீச்சு துறையிலே கடும் மேலதிகமான ஆதிக்கத்தினை செலுத்துவதற்குரிய வாய்ப்பு கொண்டதாக காணப்படுகிறது. இதே போன்று இந்த இரண்டு அணிகளிலுமே காணப்படுகின்ற சகலதுறை வீரர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கேகேஆர் அணியிலே காணப்படுகின்ற அன்றே ரசல், அதே போன்று சைபுல் ஹசன் ஆகிய இரண்டு மிக முக்கியமான ஆல்ரவுண்டர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த ஆல்ரவுண்டர்களிலிருந்து இருவரும் விளையாடக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இவர்களுக்கு வெளியே காணப்படுபவர் சுனில் நரேன். இந்த இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரருக்கு ஓய்வளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவரும் மீளவும் அணியிலே உள்வாங்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதனை விடுத்து அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற மத்திய ஏனைய ஒரு சில பந்துவீச்சாளர்களும் ஓரளவு துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். அதே போன்று நிதிஷ் ராணா அவர்களும் பந்துவீச்சு செய்யக்கூடிய ஆளுமை கொண்டவர்களாக
காணப்படுகிறார். அதே போன்று ஆர்சி அணியினுடைய ஆல்ரவுண்டர்களாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் தான் காணப்படுகிறார். வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான், அதனை விடுத்து டேனியல் கிறிஸ்டியன், கைல் ஜேமிசன் போன்ற வீரர்கள் கஷ்டப்பட்டு ஓரளவான துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்களாக காணப்படினும் அவர்கள் முழுமையான துடுப்பாட்டம் பந்து வீச்சு ஆகிய இரண்டிலும் கலக்குகின்ற வீரர்களாக காணப்படவில்லை. அவர்கள் பெரும்பாலும் பந்து வீச்சு துறை சார்ந்தவர்களாக காணப்படுகின்றார். அதை விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிளென் மேக்ஸ்வெல் என்கின்ற ஒரு வீரர் காணப்படுகின்றால், ஆனால் அவர்களுக்கு பந்து வீசுவதற்குரிய வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை கோலி அவர்களால் வழங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளும் மிக குறைவாக காணப்படும். ஏனென்று சொன்னால் ஆர்சி அணியினுடைய குழாமில் 7 பந்து வீச்சாளர்கள் காணப்படுவது. இவ்வாறான தாக்கத்தின் அடிப்படையில் அதிகளவான சகலதுறை வீரர்களுடைய பங்களிப்பு என்பதன் அடிப்படையிலும் கேகேஆர் அணியினுடைய ஆதிக்கம் என்னை பொறுத்தவரையில் சற்று உயர்வாக காணப்படும் என நான் நினைக்கின்றேன். இதற்கு அடுத்தபடியாக அதிகூடிய அளவான இறுதிக்கட்ட போட்டிகள், அதாவது இறுதியாக அவர் விளையாடிய போட்டிகளின் தன்மைகளின் அடிப்படையில் யாருக்கு சாதகம் காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த கடந்த 2 வருடங்களிலே இந்த 2 அணிகளும் 4 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அதிலே 3 போட்டிகளில் ஆர்சிபி அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கிறார், 1 போட்டியில் மட்டும் தோல்வியினை பெற்றிருக்கின்றனர். அதே போன்று இம்முறை ஐபிஎல் சுற்று போட்டிகளிலும் மிகச்சிறந்த முறையில் தொடர்ச்சியாக 2 வெற்றிகளினை பெற்றிருக்கின்றார்கள். இதன் மூலமாக என்னை பொறுத்தவரையில் சமகால போட்டிகளின் பெறுவர்களின் அடிப்படையில் ஆர்சிபி அணியினருடைய ஆதிக்கம் இந்த இடத்திலே அதிகளவாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் சென்னை மைதானமாக காணப்படுகிறது. இந்த மைதானத்திலே இந்த 2 அணிகளுக்கும் ஒவ்வொரான சாதகத்தன்மைகள் காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினருக்கு சற்று சாதகம் அதிகமாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் சுற்று போட்டிகளிலே முதல் 2 போட்டிகளிலும் இந்த சென்னை மைதானத்திலே வின் பண்ணியிருக்கின்றார்கள். அதே போன்று கேகேஆர் அணியினருக்கும் நடைபெற்ற 2 போட்டிகளில் 1 போட்டியினை மட்டும் அவர்கள் வின் பண்ணியிருப்பது இந்த ஆர்சிபி அணியினருக்கு சற்று சாதகத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதனை பொறுத்து இந்த மைதானத்திலே ஆர்சிபி அணியினர் மொத்தமாக 13 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அதில் 5 போட்டிகள் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் கேகேஆர் அணியினர் 11 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள், 3 போட்டிகள் வின் பண்ணியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் ஆர்சிபி அணியினருடைய ஆதிக்கம் சற்று உயர்வாக காணப்படுகின்றது. மொத்தத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் மொத்தமாக 5 அம்சங்களை வைத்துக்கொண்டு இந்த ஒப்பீட்டினை மேற்கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஒப்பீட்டிலே 3 அம்சங்களிலே ஆர்சிபி அணியினருடைய ஆதிக்கம் உயர்வாக காணப்படுவதன் காரணமாக இந்த இடத்திலே ஆர்சிபி அணியினருடைய பலமானது அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது அவர்களுடைய ஆதிக்கம் இந்த போட்டியிலே அதிகமாக இருக்கும் என்பது எனது கருத்தாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு அமையும் என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.